ஒரு தனிப்பட்ட நபரை குறிப்பிட்டு நீங்கள் அப்படி எடுத்திருக்கவே முடியாது எடுத்திருக்கவே கூடாது அது எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் எல்லாரும் பெண்ணுக்கு முடிவெடுக்கிற உரிமையே இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் எல்லாரும் காதலே தப்புன்னு நினைக்கிறவங்க இப்போது நெல்லைக்கண்ணன் பேசுகிற மாதிரி நான் பேசுகிறேன் திருமா அவர்களை நீங்கள் டார்கெட் பண்ணுறதுங்கிறது உண்மையில் நம்ம எல்லாருக்குமான ஒரு அழிவு காலம் தானே ஒன்று அவங்க அடித்தாங்க நாங்கள் அடித்தோம் நாங்கள் அடித்தாங்க அவங்க அடித்தோங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லணும் கலைஞர பேசுலையா பெரியார் பே இன்னைக்கு வரைக்கும் பெரியார் இறந்து போய் இவ்வளோ வருஷம் கழித்து இன்றைக்கும் உன்னால் அந்த சிலையை கூட உடைக்காமல் இருக்க ரொம்ப முக்கியமானது என்னென்னா இப்படி வெளிப்படையாக அறிவிக்கிற அளவுக்கான தைரியம் எங்கேருந்து வந்தது இந்த நாடு வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு நம்ம சொல்லி கட்டி எழுப்பப்படுவோம் காவல்துறையை சொல்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லைங்க காவல்துறை வந்து ஆளும் வர்க்கத்தின் கையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி உண்மையில் மாணவர்கள் வந்து தங்களுடைய கல்வியை விட்டுவிட்டு போராட்டங்களிலே ஈடுபடக்கூடாது என்று தான் நாம் அதாவது பயங்கரமான வெறுப்பை விதைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது அந்த படம் வராமல் இருப்பது நல்லது என்பது தான் என்னோட கருத்து வணக்கம் தற்போது வந்து டெல்லியில் தலைநகரத்தில் வந்து ஜேஎன்யூ மாணவர்கள் தாக்கப்பட்டு ரொம்பவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு வந்து இந்து மகாராஷ்டிர தளம் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிக மிக வருந்தத்தக்க வெட்கப்படத்தக்க அவமானகரமான செயலாக பார்க்குறேன் முதல்ல என்ன சொன்னாங்க அதாவது அந்த கேம்பஸுக்குள்ளாரையே இடதுசாரி மாணவர்களுக்கும் ஏபிபிபியை சேர்ந்த மாணவர்களுக்கும் மான மோதல் அவங்க அடித்தாங்க நாங்கள் அடித்தோம் நாங்கள் அடித்தாங்க அவங்க அடித்தோங்கிற மாதிரி ஒரு பதிலை சொன்னாங்க அது பொய் தான் ஏன்னு கேட்டால் கேம்பஸுக்கு வெளியே இருந்து நிறைய பேர் அவங்க உள்ள கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க கேம்பஸுக்கு சம்மந்தமில்லாத ஆட்கள் உள்ளே போந்து அடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி காவல்துறை வந்து நின்றுருக்கு அல்லது செயல்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் நிறைய செய்திகள் அந்த கல்லூரி பேராசிரியர்கள் கொடுத்த பல்வேறு பேட்டிகள்லாம் வந்து நம்ம சமூக தலங்களில் வெளிவந்துருச்சு ஆனால் குறைந்தபட்சம் ஒரு பொய்யாவது சொன்னாங்க இதை வந்து நாங்கள் திட்டமிட்டு தாக்கலை அப்படின்னு ஆனால் இன்றைக்கி வெளிப்படையாக பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற கதையை ஒரு இந்து அமைப்பு நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அரசாங்கம் ஏன் இவ்வளோ மௌனமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அதாவது நீங்கள் ஒரு மிகப்பெரிய வன்முறை களம் என்னைக்கு வந்து பாபர் மசூதி தீர்ப்பு வரும்போது யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களோ யாரும் எதை எந்த விவாதமும் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அன்று வெளிப்படையாக தொடங்கிவிட்ட ஒரு வன்முறை காலம் இந்த நாட்டில் இனிமேல் யாரையும் நாங்கள் விட மாட்டோம் யாருக்கும் கருத்துரிமை கிடையாது நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லுது அப்படி நீங்கள் அமைதியாக இருக்கலைன்னா எங்களுடைய கட்சி ஆள்களை வச்சு நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக இன்றைக்கி இவர்கள் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் மாணவர் சில ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே சில அதாவது ஏபிபி மாணவர் தான் எங்களை தாக்குனாங்க ஆனால் இதுக்கு வந்து இந்து த இந்து 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 முன்னணி வந்து பொறுப்பெடுத்திருக்காங்க இது எந்த விதத்தில் ஞாயின்னு சொல்லிட்டு மாணவன் சொல்கிறாங்க இல்லை இந்து முன்னணியும் ஏபி அவர்களுடைய அமைப்பு தானே ஏபிவிபி மாணவர் அமைப்பு நாம் இந்த மாதிரியான சிறிய விவாதங்களுக்குள்ளார மாட்டிக்கிறது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அது இந்து முன்னணி பொறுப்படுத்தாலும் ஏபிவிபி செய்ததுன்னு சொன்னாலும் இரண்டுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு இருக்கிறதா நான் நினைக்கல ஏன்னா இந்து இந்து மக்களுடைய இந்து க க இந்து கட்சி இந்து மத கட்சிகளுடைய மாணவர் அமைப்பு தான் ஏபிவிபி அதனுடைய பெயர் என்னவாக இருந்தாலும் சரி அவர்களுடைய கைடன்ஸ் படி தான் இவங்க நடந்திருக்கிறாங்க அதை இன்றைக்கி அவங்க வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா இப்படி வெளிப்படையாக அறிவிக்கிற அளவுக்கான தைரியம் எங்கேருந்து வந்தது இந்த நாடு வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு நம்ம சொல்லி கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது ப இங்கே பல்வேறு இது ஒரு ஜனநாயக நாடு என்று உலகத்திலே அறியப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் உலகத்துக்கு தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ இங்கே வந்து எந்த அளவிலே அதெல்லாம் இப்போ உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இதை இது இப்போது வந்து இந்த நிலை எதை நோக்கி செல்லும் ஒரு வன்முறை என்பது மிகப்பெரிய வன்முறையை வழித்துவதில் தான் போய் முடியும் இப்போ நம்மளை மாதிரி உள்ள மக்கள் எல்லோருமே வந்து வன்முறை எந்த தரப்பிலிருந்து வந்தாலும் நாம் வந்து வெறுத்து வந்திருக்கிறோம் ஆரம்ப நாளில் இருந்து அதுவும் குறிப்பாக பெரியார் வழி தொண்டர்கள் பெரியார் வந்து எப்போவுமே வந்து வன்முறையை வந்து தூண்டாத ஒரு தலைவர் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க ஆனா எவ்வளவோ கட்டுப்பாடாக இன்னும் சொல்லப்போனா அண்மையிலே நடைபெற்ற இதே குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிரான தமிழ்நாட்டிலே நடத்தப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே நடத்தப்பட்ட ஊர்வலம் பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட ஊர்வலம் எந்த அமளியும் இல்லாமல் எந்த சிறு கலவரமும் இல்லாமல் அவ்வளவு கட்டுப்பாடாக தமிழ்நாட்டில் நடத்தப்பட முடிஞ்சதுன்னு சொன்னால் நாம் எல்லோரும் பெரியார் வழியிலே வந்தவர்கள் இந்த மண்ணிலே ஒரு உயிரும் எந்த பெயராலும் வன்முறையால் விழுக்கப்படக்கூடாது என்கின்ற கொள்கையுடையவர்கள் நமக்கு இந்த செய்திகள் இந்த போக்குகள் மிகுந்த அதிர்ச்சியையும் மிகுந்த துக்கத்தையும் ஏற்படுத்துகின்றன அடுத்து இது எவ்வளவு பெரிய கலவரங்களை வளர்த்தெடுக்கும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வருது ரெண்டாவது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இங்கு அது ஒரு மிகப்பெரிய தத்துவ விசாரணைகளுடைய துவக்கமாக அந்த பல்கலைக்கழகம் பல ஆண்டுகளாக இயங்கி வருது அங்கே வந்து நிறைய சுதந்திரமான சிந்தனைகள் விவாதங்கள் இவையெல்லாம் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டில யூனிவர்சிட்டியில் வளர்த்தெடுக்கப்பட்ட அனைத்து சிந்தனைகளையும் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு பொருள் கிடையாது குறைந்தபட்சம் ஒரு பல்கலைக்கழகம் சுதந்திரமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்த ஒரு இடமாக இருந்தது என்கின்ற அளவு மேலும் மாணவர்கள் பல்வேறு துறைகளிலே படித்து கொண்டிருந்த ஒரு இடத்துல இந்த மாதிரியான வன்முறை மிக மிக கண்டிக்கத்தக்கது வருந்தத்தக்கது இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து களையப்பட வேண்டியது நீங்கள் சொன்ன மாதிரி குடியுரிமை சட்டத்தை முதல் முதல கையில் எடுத்த மாணவர்கள் தான் ஜீவனி மாணவர்கள் அதுக்காக கூட தாக்கப்பட்டுக்கலாம் இல்லைங்களா இல்லை அதற்காகத்தான் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்போ மாணவர்கள் வந்து எந்த போராட்டத்தையும் கையில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் மத்திய அரசு சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா உண்மையில் மாணவர்கள் வந்து தங்களுடைய கல்வியை விட்டுவிட்டு போராட்டங்களிலே ஈடுபடக்கூடாது என்று சொல்கிறவர்கள் தான் நாமும் ஆனால் இந்த அரசாங்கம் போராடக்கூடாதுன்னு சொல்லலை அமைதியான வழியில் தங்களுடைய கருத்துக்களை கூட தெரியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது கரு அதாவது போராடக்கூடாதுன்னு சொல்கிறது வேற இப்போ மாணவர்கள் வந்து கல்லூரி சாலைகளுக்கு போகாமல் அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணாலோ ரோட்டில் வந்து நின்னாலோ வன்முறைகளில் ஈடுபட்டாலோ நாமும் கூட அதை கண்டிப்போம் எனக்கும் அதில் கருத்து மாறுபாடு இருக்குது மாணவர்கள் படிக்கட்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் நாம் ஆனால் போராடாதே என்று சொல்வது வேறு உனது கருத்தையே நீ தெரியப்படுத்தாதே என்று சொல்வது வேறு இந்த அரசாங்கம் நீங்கள் உங்களுக்கு என்ற கருத்துக்களை வைத்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறது இப்போ இதுதான் பிரச்சனை மாணவர் கருத்து சத்தமாக சொன்னது தப்பாக போச்சு ஆமாம் பேசக்கூடாது என்று சொல்வது வேறு போராடாதே என்று சொன்னால் ஒரு தாயாக நானும் அதை அங்கீகரிக்கிறேன் அதான் அவர்கள் படிக்கட்டும் அதே மாதிரி தற்போது நெல்லைக்கண்ணன் அவர்கள் மீது வந்து வழக்கு தொடுத்து அவரை இன்னைக்கு பதினைஞ்சு நாள் நீதிமன்ற காவல் வச்சு இது விசாரிச்சிருக்காங்க இந்த விசாரணை நீங்கள் எப்படி பார்க்கிங்க அதாவது வட்டார வழக்கு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பேச்சாளர்கள் பலராகும் இப்போது நெல்லைக்கண்ணன் பேசுகிற மாதிரி நான் பேச மாட்டேன் நான் பேசுகிற மாதிரி இன்னொரு பேச்சாளர் பேச மாட்டார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி உண்டு இது வந்து மக்களுக்கும் நல்லா புரியும் இப்போ யார் பேசுனா எப்படி எடுத்துக்கணும் நெல்லைக்கண்ணன் வந்து அவருக்குன்னு ஒரு பாணி அவர் தமிழையெல்லாம் திட்டி எவ்வளோ பேசியிருக்கிறாரு ஆனால் எப்பவுமே அவரை தாக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சது கிடையாது இப்படி பேசிட்டாரு இவங்களெல்லாம் அப்படின்னா எத்தனை பேச்சாளர்களாக நாட்டில் கைது பண்ணுறது இப்போ இந்த மாதிரி ஏன் உங்கள் தரப்பில் இருக்கிறவங்க எவ்வளவு பேசியிருக்கிறாங்க கலைஞரை பேசலையா பெரியாரை பேச இன்றைக்கு வரைக்கும் பெரியார் இறந்து போய் இவ்வளோ வருஷம் கழித்து இன்றைக்கும் ஒன்றால் அந்த சிலையை கூட உடைக்காம இருக்க முடியலை இல்லையா அவ்வளோ ஆத்திரம் உங்களுக்கு அவ்வளோ இது அதையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஏன் ஆசிரியர் வீரமணி அவர்களை நீங்கள் பேசலையா கலைஞரை பேசலையா இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறீங்க பொதுமக்களை இழிவுபடுத்தி எஸ் வி சேகர் பேசலையா இதே ஹெச்ராஜா பேசலையா ஆனால் இவங்களையெல்லாம் வந்து பேசுங்கன்னு அனுமதிக்கிற இந்த சட்டம் இந்த ம நீதிமன்றங்கள் இந்த அரசாங்கங்கள் ஏன் வந்து நெல்லை கண்ணனுக்கு மட்டும் வேறு ஒரு அளவுகள் வச்சுக்கிட்டுருக்கிறாங்கிறது எனக்கு புரியல அப்புறம் இன்னொன்று இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சோழி அப்படிங்கிறது சோழியை முடிங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க கொலை அப்படிங்கிற அர்த்தம் தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தான் நானும் கருதுறேன் அது அப்படி முடிச்சிருச்சு முடிச்சிருச்சு அப்படின்னா சோழிங்கிறது வேலைன்னு சொல்லுவாங்க ஓய்யோ என்ன சோழி இல்லாமலாம் இருக்க அப்படின்னு கேட்பாங்க வேலைங்கிற பொருள் ஒன்று இருக்குது எனவே அவர் என்ன பொருளில் பேசினார் அப்படிங்கிறத பற்றியே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஆராய்ச்சியும் இல்லாமல் அவரை இவ்வாறு கைது செய்து துன்புறுத்துவது என்பது நெல்லைக்கண்ணன் அவர்களுடைய நிலைப்பாடு வீது அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியை அப்படின்னு தான் மனைவியும் விமர்சனால அதனால ஜோலியை முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லும்போது ரெண்டு வார்த்தையும் கோர்த்துருப்பாங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு அதைத்தான் நான் சொல்லிட்டேன் ஒரு பேச்சாளருக்கு என்று ஒரு பாணி இருக்கும் ஒரு பேச்சாளர் என்று ஒரு பாணி இருக்கும் ஆனா வந்து எந்த ஒரு பேச்சாளரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொது மேடையில் நின்னுக்கிட்டு ஒரு பிரதம அமைச்சரை வந்து இந்த அர்த்தத்தில் பேச மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் அப்படி பேச மாட்டாங்க அதனால் அவங்க வேறு ஒரு அர்த்தத்தில் பேசுனதை தான் இவங்க அப்படி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் அப்படி பேச மாட்டாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன் அவங்களுக்கு மட்டும் தெரியாதா ஒரு பிரதம அமைச்சர் அப்படி பேசினா இப்படி ஒரு தண்டனை வரும் அப்படிங்கிறது தெரியாதா அதனால் அந்த அர்த்தத்தில் அவர் பேசி இருக்க மாட்டார் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் நெல்லைக்கண்ணனோடு என்றுமே உடன்பட்ட கருத்து உள்ளவ கிடையாது நான் ஆனால் நெல்லைக்கண்ணனுக்கு இருக்கின்ற பேச்சுரிமை எனது பேச்சுரிமையோடு தொடர்புள்ளதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நெல்லைக்கண்ணனை ஆதரிக்க வேண்டியது இன்னைக்கு கருத்துரிமை பேச்சுரிமையை விரும்புறவங்களுடைய கடமை அப்படின்னு நான் பார்க்கிறேன் அவர் அந்த பொருளில் பேசவில்லை என்று நான் நம்புகிறேன் நெல்லை நெல்லைக்கண்ணன் மீது பாய்ந்த சட்டம் ராஜா மீதோ எஸ் வி சேகர் மீதோ ஒய்ஜி மகேந்திரன் மீதோ அட்லீஸ்ட் ஒய்ஜி மகேந்திரன் மகள் மீது கூட இன்னைக்கு வரைக்கும் இந்த சட்டமும் பாயல ராஜா வந்து ஆரம்பத்தில் வந்து வன்முறை தூண்டது அவர் தான் சிலை உடைப்பும் சொல்லி திருப்பூர் மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து சிலை உடைக்கப்பட்டது இதை பற்றி உங்க கருத்து இல்லை நான் அதை தான் சொன்னேன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆத்திரம் ஒரு ஒரு சிலையை கூட வந்து உங்களால் பொறுத்துக்க முடியலை இல்லையா அவ்வளவு ஆத்திரத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க ரெண்டாவது வெகு மக்களை இழிவுபடுத்தி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அப்போது அதற்கெல்லாம் வந்து எவ்வளவோ எதிர்ப்புகள் காட்டப்பட்டு இருக்கின்றன எஸ் வி சேகர் பேசினப்போ எஸ்வி சேகர் பேசுனதுக்காக வந்து நடவடிக்கை எடுக்கப்படல ஆனால் அதை எதிர்த்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ட்ரை பண்ணாங்க இதே மாதிரி ஒரு தரப்பு பேசும்போது அமைதியாக இருப்பதும் இன்னும் ஒருபடி மேலே போய் அப்படி அவங்க பேசலாமான்னு கேட்குறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதும் இன்னொரு பக்கம் வந்து மாற்று தரப்புலேருந்து இதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர்கள் புரிந்தும் புரியாமலும் அல்லது ஒரு வழக்கு சொல் வட்டார சொல் வழக்கிலும் பேசக்கூடியதற்கு மிக மோசமான அர்த்தங்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களை கைது செய்வதும் நல்ல நடவடிக்கை அல்ல தவிர்க்கப்பட வேண்டியது வெள்ளைக்கண்ணன் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இதனோட இதில் வந்து காவல்துறையோட ரோல் வந்து பட்சமாக பார்க்கப்படுகிறது அதாவது எப்படின்னா நேற்று முந்தைய நாள் நெய்வேலியில் கஞ்சா வியாபாரியான மணி மீது வந்து ஒரு உளவுத்துறை அதிகாரியை ஒரு காட்டு கடைத்து சென்று வன்முறையில் மிரட்டுறாரு அவரை கூட்டு ஒரு பெண் அதிகாரி வந்து விவ விசாரித்து அனுப்பி வச்சிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பேச்சாளர்களை வந்து பயமுறுத்துறதும் மாணவர்களை வந்து வன்முறையாக கண்டி வன்முறையில் தாக்குறதும் இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கப்படுது இல்லை நெல்லைக்கண்ணன் கைதுக்கும் இன்றைக்கி ஜேஎன்யூவில் நடத்தப்பட்ட கலவரத்துக்கும் வன்முறைக்கும் பெரியார் சிலை உடைக்கப்பட்டதற்கும் திருவள்ளுவர் சிலையில் வந்து அவமதிப்பு செய்யப்பட்டதற்கும் தொடர்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்து அறியாமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இது எல்லாமே தொடர்போடு தான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது தொடர்போடு தான் நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாத்துக்கும் இருக்கிற மையப்புள்ளி ஒன்று தான் நாங்கள் விரும்பியதை இந்த நாட்டில் நாங்கள் செய்வோம் நீங்கள் பேசாமல் இருங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அடிபணிந்து நடங்கள் என்பதைத்தான் அவர்கள் இது எல்லாவற்றிலும் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் என்னதான் தெரியப்பட்டிருந்ததுனாலும் காவல்துறைக்கும் ஒரு சட்டம் ஒரு நீதி வழங்கப்பட்டிருக்கும் ஆனால் காவல்துறை வந்து ஒருபட்சமாக செயல்படுதுன்னு தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது காவல்துறை சொல்றதுல எனக்கு உடன்பாடே இல்லைங்க காவல்துறை வந்து ஆளும் வர்க்கத்தின் கையில் இருக்கக்கூடிய ஒரு கருவி அதில் இருக்கிறவங்கள அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதைத்தான் செய்ய முடியும் அப்படி தான் நம்ம அமைப்பு வந்து நீண்ட நெடுங்காலமாக இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி நம்ம திடீர்னு அதை மாற்ற முடியாது எனவே காவல்துறை செயல்படுதுன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் அதற்கு காரணமே ஒழிய அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியோ அல்லது உங்களை வந்து கைது செய்யக்கூடிய ஒரு காவல்துறை அலுவலரோ அதுக்கு காரணம்னு நம்ம சொல்ல முடியுமா அவர்களை ஏவுகின்ற அரசு என்ன சொல்லுகிறதோ அதே அவர்கள் அவர்கள் செய்கிறார்கள் நீங்க சமீபத்தில் இப்ப பாத்திருப்பீங்க திரௌபதி ஒரு டைட்டில் வந்து விமர்சையா பேசப்பட்டிருக்கு அதோட ட்ரெயிலரும் நீங்க வெளியில வந்து பெரும் விமர்சையா வந்து கோவை ராமகிருஷ்ணன் கமிஷனர் ஒரு வந்து புகாரும் அளிச்சிருக்காங்க அந்த திரௌபதி ட்ரெயிலர் குறித்து உங்களுடைய கருத்து நான் அந்த ட்ரெயிலர் பார்த்தேன் நான் அந்த ட்ரெயிலர் பார்த்தேன் ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா நான் அதை எடுத்துக்கிட்டேன் ஏன்னு கேட்டால் இது வந்து இந்த நேரத்தில் இந்த ட்ரெய்லர் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் அந்த தயாரிப்பாளர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் நிறைய பேர் அந்த ட்ரெய்லரை வரவேற்று ப பின்னூட்டங்கள்லாம் இட்டு இருந்ததை லட்சக்கணக்கில் அது போயிருந்ததையும் நான் சேர்த்து தான் பார்த்தேன் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நாம் வந்து இப்போ நீங்கள் பேசியிருக்கிற இருக்கிற நான் நான் போகலை நம்ம வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்முடைய நம்மை எதிர்ப்பவர்கள் நாம் அழிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாளுக்கு நாள் தங்களுடைய வலிமையில் மேலும் மேலும் கூடிக்கொண்டே போகிறார்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யார் கூட கை கோர்க்கணுமோ நீங்கள் யார் கூட இணைந்து நிற்கணுமோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் வந்து செயல்படுறீங்க இது எந்த வகையிலையும் சரியில்லை அதை விட ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு அரசியல் எழுச்சிக்கு ஒரு காரணியாக இருப்பவரும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் உண்மையாகவே இணைப்பு வேண்டும் என்று மனதார விரும்பக்கூடியவரும் தமிழ் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பெரியாருக்கு எதிராக போகக்கூடாது என்று வெளிப்படையாக செயற்பட்டு வருபவருமான தோழர் அவர்களை நீங்கள் டார்கெட் பண்ணுறதுங்கிறது உண்மையில் நம்ம எல்லாருக்குமான ஒரு அழிவு காலம் தானே ஒழிய வேறு கிடையாது இன்னைக்கு முதல்ல திருமாவளவன் அவர்களுடைய சமூக பங்களிப்பு என்ன ஒட்டுமொத்த சமூக பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதன் பிறகு இன்னொரு வேறுபாட்டையும் நான் சொல்கிறேன் தாழ்த்தப்பட்டவருக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்குமான மோதல் நடக்கணும்னு எப்போவுமே விரும்புகிற பிரிவினர் வந்து ரெண்டு செக்ஷன்லேயும் இருக்கிறாங்க அது தாழ்த்தப்பட்டவர்களையும் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவர்களையும் இருக்கிறாங்க நீங்கள் அவர்களுக்கு இடையிலான மோதலை ரெண்டு தரப்பாருமே என்ன செய்கிறீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமான மோதலாக உருவாக்குறதுல நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த முயற்சியில் அழிய போகிறது யார் இந்த இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும் உண்மையில் அந்த படத்தில் இருக்கிற பல காட்சிகள் கண்டிக்கப்பட வேண்டியவை ரெண்டாவது ஒரு தனிப்பட்ட நபரை குறிப்பிட்டு நீங்கள் அப்படி எடுத்திருக்கவே முடியாது எடுத்திருக்கவே கூடாது அது எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை எனவே அது அந்த ஒட்டுமொத்த அந்த பட தயாரிப்பு குழுவுக்கு நான் வந்து சொல்கிறேன் தயவுசெய்து வன்மங்களை திரைப்படங்களாக்காதீர்கள் சமூக வன்மங்களை உருவாக்காதீர்கள் திரைப்படங்கள் வாயிலாக இந்த இரண்டு சமூகங்களையும் ஒன்றுபடுத்துவதற்கு என்ன செய்ய முடியும்னு யோசிங்க இருக்கக்கூடிய வன்மங்களை குறைக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிங்க அதை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை தயவுசெய்து செய்யாதீர்கள் இந்த திரைப்படத்தில் ரெண்டு விஷயம் முன்னெடுத்துறாங்க ஒன்று சாதி இன்னொன்று காதலர்கள் காதலர்களை இதில் கொச்சைப்படுத்திருக்காங்க இதை பற்றி உங்களோட இருக்கு அதாவது காதலர்களை வந்து சாதியை பார்த்து தான் காதலிக்கிறாங்க சாதனா யாருமே காதலிக்கல உயர் ஜாதி பெண்ணை பார்த்து தான் காதலிக்கிறாங்க ஏன்னா அவங்ககிட்ட பணபலம் படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து அந்த திரைப்பட ட்ரெய்லர்லேயே சொல்லியிருக்காங்க இல்லை அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு சமூக போக்குகளில் வந்து இப்படி ஒரு போக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோமே நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் அப்படின்னு இதனால் பாதிக்கப்பட்ட பெண்களோ அல்லது ஆண்களோ தானே அதுக்கு டெஸ்டிமோனியல்ஸாக வரணும் அப்படி யாருமே வந்த மாதிரி தெரியலையே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இங்க தயாரிக்கிறவங்கள பார்த்து நான் கேட்குறேன் இது வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து எந்த பெண் படைப்பாளியாவது இந்த மாதிரியான படைப்புகளை கொண்டு வந்திருக்காங்களா பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து பெண்கள் அதாவது நீங்கள் உடனே வந்து சாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறதே தப்புன்னு பேசுகிற பாட்டியையும் கிராமத்தில் இருக்கிற அம்மாமார்களையும் கொண்டு வந்து எங்கள் முன்னாடி நிறுத்தக்கூடாது நான் கேட்குறது சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சமூக போக்கு இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அதை சொல்லுகின்ற உரிமை பாதிக்கப்பட்ட பெண்களிடமிருந்து அல்லது ஆண்களிடமிருந்து வர வேண்டும் எனக்கு தெரிந்து இதுவரை அப்படி ஒரு குரல் வரவில்லை அப்போது இந்த குரல்களை நீங்கள் ஏன் எழுப்புறீங்க நீங்கள் உங்களுடைய அடிப்படையான கொள்கை சாதி மறுப்பு திருமணமே தப்புங்கிறது காதலே தப்புங்கிறது நீங்கள் எப்படி ஒரு காதல் உண்மையாக பொய்யான்னு பேச முடியும் காதலை மதிக்கிறவன் தான் காதல் உண்மையாக பொய்யான்னு பேச முடியும் பெண்ணுக்கு வந்து தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குதுன்னு ஒத்துக்கிறவன் தான் பெண் வந்து அது அந்த அவ செய்த முடிவு சரியாக தப்பான்னு பேச முடியும் நீங்கள் எல்லாரும் பெண்ணுக்கு முடிவெடுக்கிற உரிமையே இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் எல்லாரும் காதலே தப்புன்னு நினைக்கிறவங்க நீங்கள் எப்படி அந்த காதல் உண்மையாக பொய்யான்னு பேச முடியும் நீ உங்களுக்கு லோக்கல் ஸ்டடியே இல்லைன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த விஷயத்தை பேசுவதற்கான நபர்கள் இல்லை இந்த விஷயத்தை பேச வேண்டும் என்றான் பேசுவதற்கான நபர்களாக நீங்கள் முதல்ல இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி இறுதியாக இந்த திரைப்படம் இன்னும் வெளி வளையரல இந்த ட்ரெய்லரோட நிற்பாட்ட வேண்டிய படமா இல்லை வெளியே கொண்டு வர வேண்டிய படமா அந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன் அந்த ட்ரெய்லரோட போக்கில் தான் அந்த படம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த படம் வந்து பல்வேறு அதாவது பயங்கரமான வெறுப்பை விதைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது அந்த படம் வராமல் இருப்பது நல்லது என்பது தான் என்னோட கருத்து நன்றி நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் எங்கள் வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்